ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தாங்க. சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான சாந்து ரெடி பண்ணிக்கலாம். மண் சட்டி சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ சிக்கனுக்கான ரேஷியோ. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா சிறிதளவு கல்லுப்பு சேர்த்திக்கிங்க. போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 மூடி தேங்காய்ங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. 1/2 மூடி தேங்காயும் சேர்த்திக்கலாங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு சிக்கன் மசால் சேர்த்திக்கலாங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கலை கலக்கி விட்டுறலாங்க. இது கூட 1/5 பல் அளவுக்கு முந்திரி சேர்த்திக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபைன் பேஸ்ட்டாக. பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான சாந்து ரெடி ஆயிருச்சு. வாங்க கிரேவி எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கு குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். குக்கர் சூடானதுக்கப்புறம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, ஒரு ஸ்டார், 4 ஏலக்காய். வாசத்துக்காகத்தாங்க ஆல்ரெடி நம்ம மசாலா எல்லாமே இருக்குங்க. அடுத்து இன்னும் ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா சிறிதளவு கல்பாசியும் சேர்த்திக்கலாங்க. நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா வாசமாக இருக்குங்க. எண்ணெயில் ஸ்பைசஸ் நல்லா வதங்கின உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. பெரிய தக்காளி அப்படின்னா 2 தக்காளிங்க, சின்னது அப்படின்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க டேஸ்டியான சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுறலாங்க. சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே 1-5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க சாந்தை இதில் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு சிக்கன் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க. 1-2 மினிட்ஸ் சாந்திலே சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே அதனோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு லிட்டு போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நல்ல திக்காக சிக்கன் கிரேவி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இது கூட சிறிதளவும் மல்லித்தலையும் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தலையை சேர்த்திட்டு இன்னும் 1-5 மினிட்ஸ் நம்ம கிரேவியை வேக விட்டுடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வேக வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் அப்படிங்கிறங்காட்டி ஓரளவுக்கு திக்காக இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணுங்க. நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி நாம் நம்ம மண் சட்டிக்கு மாற்றிக்கலாங்க.
பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும், அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகுது சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு. நம்மளோட சிக்கன் கிரேவி மசால் இருந்தால் போதுங்க. இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே வேண்டாங்க, எல்லாமே நம்ம மசாலிலே இருக்குங்க. உங்களுக்கு இந்த சிக்கன் மசால் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, அரைச்ச ரசம், தயிர், நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.